உங்களை மெரினா பீச்சை சுத்தி காட்டுற சொன்னோம், அதை வந்து இதோ இந்த போட்ல போய் தான் சுத்தி காட்ட போறோம். இதுதான் ரெண்டு பேருக்கும் கடைசி எச்சரிக்கை. எனக்கு நல்லதோ இல்லையோ உங்களுக்கு நல்லது இல்ல. அண்ணன் டிரைவர் தேவையில்லாத ஐடியா எல்லாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. வேற சாமியை கும்பிட்டுட்டு மெரினா பீச் உள்ள போயிட்டு மெரினா பீச்சை சுத்தி காட்ட போறோம் வாங்க. ஓகே மக்களே, மெரினா பீச்சில் எல்லாத்தையும் பார்த்தோம், லைட்டர்ஸ் பார்த்தோம், பீச்சை போட்டில் போயிட்டு பீச்சை நல்லா சுற்றி பார்த்தோம். பீச்சில் வந்து இந்த சீ ஃபுட்லாம் ஃபேமஸான கடை நிறைய இருக்குது, நிறைய இருக்குது. மீனவ நண்பன், மீனவ நண்பன் உணவகம். படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. மீனவ நண்பன் உணவகம், நண்பனை விட்டோம், நண்பனை எப்பவுமே விடவே கூடாது. அவன் தான் கூட வச்சு சுத்தி. ஸோ அங்க வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு 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 வந்து 50 ரூபா அன்லிமிட்டட். எவ்வளவு ரைஸ் வந்து சூப்பரா இருக்கு, நம்ம குவாலிட்டியா இருக்கு. ஆமா, அவன் அன்லிமிட்டட் ரைஸ். குழம்பு வந்து சொல்லுமா, மீன் குழம்பு இருக்கு, சாம்பார் இருக்கு, ரசம் இருக்கு. எல்லாம் வந்திருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் ஹேனு கூறிக்கிட்டு இருக்கேன். கருவாடு குழம்பு இருக்கு, அப்புறம் பொரியல். பொரியல் வந்து கோஸ் கோஸ் பொரியல், கோஸ் கூட்டு கூட்டு கோஸ் கூட்டு வச்சிருக்காங்க. இதோட முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லை சைட் டிஷ் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆமாம், இது வந்து சாப்பாடு இது மட்டும் தான் 50 ரூபா. 50 ரூபா. ஸோ அன்லிமிட்டட் சாப்பாடு எவ்வளோ சாப்பிடலாம், எவ்வளோ குழம்பான ஊற்றி அஞ்சிக்கலாம். இன்னைக்கு ஒரு ஃபுட்டு சைட் டிஷ் மட்டும் வாங்கினீங்கன்னா சைட் டிஷ் வந்து ஒரு ஒன்று ஒரு ரேட்டு. கட்லெட் வந்து 3 பீஸ் கட்லெட், மீன் கட்லெட் 100 ரூபா. அப்புறம் வந்து இது என்னது, இது வந்து எறா தொக்கு, எறா தொக்கு 100 ரூபா, எறா தொக்கு எறா ஃப்ரை அப்படியோட சொல்லிடலாம். அது வந்து ஒரு பிளேட் 100 ரூபா. இந்த கடம்பாவும் வந்து ஒரு பிளேட் 100 ரூபா. 100 ரூபா வெறும் பிளேட் கிடையாது, பிளேட்டில் போட்டு கொடுக்கறதுக்குனால 100 ரூபா. அது வந்து அங்கே எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க, நம்ம கேட்டு ஆர்டர் பண்ணோன்னா அதை ஹீட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, எல்லாம் இருக்குது, அதை ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் இது வந்து ஏதோ பாறையில் இருக்கிற மீனா, ஆனா இப்ப பிளேட்ல வந்துருச்சு. ஆமா, சூப்பர். என்ன சாப்பிடலாம், மீன் குழம்புல போலாம். சரி, அண்ணா சொல்றீங்க, பெரியவங்க சொன்னா கேக்கணும் சொல்லிடுறாங்க. கொஞ்சம் வைக்கணும் போட்டு ஸ்மெல்லு அப்படியே தூக்குறான். டேபிள தூக்கு, டேபிள தூக்குது, என்ன என்ன தூக்குது, ஆளை தூக்குது. இந்த எறாவோட சாப்பாடை பிசைஞ்சு சாப்பிடலாமா? காரம் சாரம் எல்லாமே அதனால ஏதோ மசாலா போட்டு மசாலா பொடி தான் இங்க மீன். ஸ்பெஷல் மசாலா இல்ல, அடுத்தது கடம்பா ட்ரை பண்ணலாமா? அடுத்தது கடம்பா அந்தா கடம்பா சாப்பிடுவோம். அதுக்கு நல்லது இல்ல, நம்மளும் நல்லது. என்ன ஒரு புத்திசாலித்தனம் கடம்பா. இது வந்து லைட்டா அந்த கருவாடு சொல்லுவாங்க அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன் கடம்பா உண்மையிலே. எனக்கு வந்து அது கொமட்டுறது அந்த மாதிரிலாம் டீசெண்டாக நல்லா இருக்கு. அந்த கருவாடு டேஸ்ட் தான் எனக்கு தெரியுது, நான் சாப்பிட்றது தெரியும். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். அப்படி தான் இருக்குமா? நான் டேஸ்ட் உண்மை தான் இருக்கும், கருவாடு மாதிரி தான் இருக்கும். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லது. காளி என்ன சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். இது கட்டில் ஏன்னா ஒரு குழம்பு சாப்பிட்டு போகலாம். எப்படி இது மீன் குழம்பு லைட்டா மீன் குழம்பு ஊத்தி
என்னன்னு மீன் குழம்பு சமா பசியில வரமா எதுவுமே முக்க அப்படின்னா உண்மையாலுமே வேற லெவல் வேற லெவல் ஞாயிற்றுக்கிழமை அதுமா தரமான ஒரு விருந்து நம்ம யாருக்கும் பகல் இல்லாம போயிருவோம் கரோடு குழம்பா அருவாட்டு குழம்பு ஏமாச்சானுக்கு ரொம்ப பிடிக்கும் எடுத்துட்டேன் மீன் குழம்பு தான் ஊத்திக்கிறேன் மறுபடியும் ₹100 சாப்பாடும் ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு நல்ல பிளேஸில் ஃபில் பண்ணுறோம். அது வரைக்கும் இடமிருந்து விடை பெறுவது உங்கள் விஜே சிவா. பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.